بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. إن الله كان على كل شيء حسيبا. وقال تعالى: وكفى بالله حسيبا. وقال تعالى في موضع آخر: ومن يتوكل على الله فهو حسبه. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அழகிய பெயர்களையும் உயர்ந்த பண்புகளையும் நாம் தொடர்ந்து அறிந்து கொண்டு வருகின்றோம். அஸ்மாவுல்லா அல் ஹுஸ்னா, அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்கள், திருப்பெயர்களை பற்றி நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பெயரை கொண்டு அவனிடத்திலே பிரார்த்தியுங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் என்ற அடிப்படையிலும், மேலும் அவனுடைய பெயரினுடைய பொருளை அறிந்து, அவனின் அழகிய பெயர்களை அறிந்து கொண்டு, அதிலிருந்து பெறப்படக்கூடிய பண்புகளை அதையும் தெரிந்து கொண்டு, அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை, அதிலிருந்து நாம் நிறைய படிப்பினைகளை பெற்று ஏற்று நடக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த தொடர் வகுப்பிலே நாம் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வினுடைய அழகிய பெயர்களை நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லா. அந்த தொடர்ச்சியிலே இன்றைய அமர்வில் நாம் அறிய இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய அழகிய பெயர்தான் அல் ஹசீப். அல்லாஹ் அவனுடைய அழகிய பெயர்களில் ஒன்று அல் ஹசீப் ஆக இருக்கின்றது. அல் ஹசீப் என்றால் என்ன? விசாரிப்பவன், போதுமானவன் என்பது அல் ஹசீபினுடைய அர்த்தங்களாக இருக்கின்றது. அல் ஹசீப் என்னும் அல்லாஹ்வினுடைய பெயருக்கு அதற்கான அர்த்தம் என்ன? அல்லாஹ் அல் ஹசீப், அவன் விசாரிப்பவன். தன்னுடைய அடியார்களை மறுமையிலே அவன் விசாரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். மேலும் அவன் தன்னுடைய அடியார்களுக்கு போதுமானவனாகவும் இருக்கிறான். இந்த அல் ஹசீப் என்னும் பெயர் திருமறை குர்ஆனிலே மூன்று இடங்களிலே வந்திருக்கின்றது. அதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து நிசாவினுடைய 86வது வசனத்திலே சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஹசீபா, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருளையும் கணக்கிடக்கூடியவனாக இருக்கிறான். எல்லா பொருளையும் அவன் கணக்கிடக்கூடியவனாக அவன் இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்லுகின்றான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வகஃபா பில்லாஹி ஹசீபா, அல்லாஹ் விசாரிப்பதற்கு அவனே போதுமானவனாக இருக்கிறான், அவன் விசாரிப்பதில் போதுமானவன். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் அவன் அல் ஹசீப், அவன் தன்னுடைய அடியார்களை நாளை மறுமையிலே அவன் விசாரணை செய்யக்கூடியவனாக, அடியார்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும், அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், அவருடைய செயல்கள் என்ற எல்லா விஷயங்களையும் அவன் சேகரித்து பாதுகாத்து வைத்து நாளை அதை குறித்து மறுமையிலே விசாரிப்பான். அவன் கேள்வி கணக்கை கேட்கக்கூடிய வல்லவனாக இருக்கிறான் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலும் அல்லாஹ் அவன் போதுமானவன். தன்னுடைய அடியார்களுக்கு, அவனையே சார்ந்து இருக்கக்கூடிய தன்னுடைய அடியார்களுக்கு அவன் போதுமானவனாக இருக்கிறான். அவனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் அவனே போதுமானவன். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் போதுமானவனாக இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரியாதை, மதிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே எழுப்பப்படக்கூடிய விஷயங்களுக்கு பதிலளிப்பதில் அவனே போதுமானவன், அவனே போதுமான அந்த வல்ல நாயனாக இருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்திலும் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பிறகும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய இறை தூதருக்கு போதுமானவனாக இருக்கிறான் என்பதை நாம் அறிய வேண்டும். அப்போ அல்லாஹ் நமக்கும் போதுமானவன், அவனுடைய தூதருக்கும் போதுமானவன். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்களுடைய செயல்களை மறுமையில் விசாரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நல்ல செயல்கள் செய்திருந்தால் அதற்கான நற்கூலியை வழங்குவான். தீமையான தீங்கான செயல்கள் செய்யப்பட்டிருக்குமே என்றால் அதற்கான தண்டனையும் அவன் அளிக்கக்கூடியவன் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக இதிலிருந்து நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கின்றது. அல்லாஹ் அல் ஹசீப், அவன் போதுமானவன். ஆக நாம் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவனிடத்திலே கேட்க வேண்டும். மேலும் நாம் அவன் மீதே நம்முடைய பொறுப்பை சாட்டிட வேண்டும்.
நாம் ஒரு விஷயத்தை செய்து முடித்துவிட்ட பிறகு காரணிகளை செய்துவிட்டு அல்லாவிடத்தில் நாம் பொறுப்பு சாட்டிட வேண்டும். அவனையே நாம் முழுவதுமாக சார்ந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், வமைய தவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாவை சார்ந்து இருக்கிறாரோ ஃபஹுவ ஹஸ்புஹு, அவன் அவர்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான். ஆக அல்லாவை நாம் சார்ந்து இருக்க வேண்டும், முழுவதுமாக அவனையே நம்ப வேண்டும், நம்பி இருக்க வேண்டும். தவக்குல் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாவின் மீது அளப்பரிய நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். அது எப்படி? தவக்குல் என்றால் என்ன அர்த்தம், அதனுடைய பொருள் என்ன? காரணிகளை செய்து விட்டு அல்லாவை சார்ந்திருத்தல். அதாவது நம்முடைய நம் தரப்பிலிருந்து உழைப்பு இருக்க வேண்டும், காரணிகளை நாம் செய்ய வேண்டும், செய்துவிட்ட பிறகு அல்லாவிடத்தில் பொறுப்பு சாட்டிட வேண்டும் என்பது தான் தவக்குலினுடைய உண்மையான பொருளாக இருக்கின்றது என்பதை நாம் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டும். அப்போது காரணிகளை செய்துவிட்டு, செயல்களை செய்துவிட்டு, முயற்சியை மேற்கொண்டு விட்டு அல்லாவை நாம் சார்ந்து இருப்போம் என்றால் அவன் நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவதில் போதுமானவனாக இருக்கிறான். அவனுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். மார்க்கத்தினுடைய ஷரியத்தின் அடிப்படையிலே வாழ்க்கை அமைத்தோம் என்றால் அவன் நமக்கு உதவுவதில், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் போதுமானவன் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த படிப்பினையை அல்லாஹ்வினுடைய இந்த பெயரிலிருந்து நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் அல் ஹசீப், அவன் விசாரிப்பவன். இன்னும் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது அல அலஹுல் ஹுக்மு, ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது, வஹுவாஸ்ரவுல் ஹாசிபின், விசாரிப்பவர்களில் அவன் மிகவும் விரைவானவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரைவாக விசாரிக்கக்கூடியவனாக, மிகவும் விரைவாக விசாரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சூரத்துல் அன்ஆம்னுடைய 62வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆக நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த விசாரணை குறித்து நாம் விழிப்புணர்வோடு கவனமாக இருக்க வேண்டும். நாம் ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாக வேண்டும், நாம் இறக்க வேண்டும். நாம் இறந்து விட்ட பிறகு அந்த திரை மறைவு வாழ்க்கை, அதற்கு பிறகு மறுமை நாள் ஏற்படும். அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை விசாரிப்பான். அந்த விசாரணை நாளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும், அதற்கான தயாரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை கட்டுப்படுவதை கொண்டும், அவனுக்கு அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து விலகி இருப்பதை கொண்டும் நம்மை நாம் தயார்படுத்திட வேண்டும். அல்லாஹ் அந்த விசாரணை நாளை குறித்து சொல்லும் பொழுது சொல்கின்றான், வனதுல் மவாசீனல் கிஸ்தலி யௌமில் கியாமா, மறுமையிலே நாம் தராசை, நீதமான தராசை நாம் நிலைநாட்டி விடுவோம். ஃபலா துதுலமு நஃப்ஸுன் ஷைஆ, யாருக்கும் எந்த அநீதியும் இழைக்கப்படாது. வ இன் கான மித்கால ஹப்பத்தி மின் ஹர்தலின், அதாவது ஒரு அணு அளவு கடுகளவு ஒரு நன்மையை ஒருவர் செய்திருப்பார் என்றால் அதையும் கொண்டு வருவோம், கடுகளவு தீங்கு இழைத்திருப்பார் என்றால் அதுவும் கொண்டு வருவோம். அல்லாஹ் என்ன சொல்கின்றான், வ இன் கான மித்கால ஹப்பத்தி மின் ஹர்தலின் அதைனா பிஹா, கடுகளவு எந்த செயலை செய்திருந்தாலும் அதை நாம் கொண்டு வருவோம். வ கஃபா பினா ஹாசிபீன், விசாரிப்பதில் கணக்கிடுவதில் நாமே போதுமானவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்திலே சொல்லுகின்றான். ஆக என் அருமைக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அந்த விசாரணை நாளுக்காக நம்மை தயார்படுத்திட வேண்டும். நமக்கு பின்னால் மகத்தான ஒரு நாள் இருக்கின்றது, அந்த நாளிலே அல்லாஹ் விசாரிப்பான். ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், யார் துருவி துருவி விசாரிக்கப்படுகிறாரோ அவர் அழிந்து விடுவார், அவர் அழிந்து விடுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆயிஷா அம்மையார் ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லைஸ அஹதுன் யுஹாசபு இல்லா ஹலக், யார் ஒருவர் மறுமையிலே விசாரிக்கப்படுவாரோ அவர் அழிந்து விடுவார் என்று ரசூலுல்லா சொன்ன உடனேயே ஆயிஷா அம்மையார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், யா ரசூல் அல்லா, அல்லாவின் தூதரே, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இவ்வாறு கூறவில்லையா, ஃப அம்மாமன் ஊத்திய கிதாபஹு ஃப அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பி யமீனி ஃப சௌஃப யுஹாசபு ஹிசாபை யசீரா என்று அல்லாஹ் சொல்லவில்லையா, யாருடைய வலது கரத்திலே அவருடைய பட்டோலை, அவருடைய வினைச்சுவடி வழங்கப்படுகின்றதோ அவர் எளிமையான முறையில் விசாரிக்கப்படுவார் என்று அல்லாஹ் சொல்லவில்லையா என்று ஆயிஷா அம்மையார் கேட்கிறார்கள். ஏன் கேட்டார்கள், ரசூலுல்லாஹ் என்ன கூறினார்கள், விசாரிக்கப்படக்கூடியவர் அழிந்து விடுவார் என்று சொல்ல ஆயிஷா அம்மையார் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த சந்தேகம் எழுந்தது.
யாருடைய வழக்கரத்தில் பட்டோலை வழங்கப்படுமோ அவருடைய விசாரணை எளிதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை என்று கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு விளக்கத்தை சொன்னார்கள். தாக்கல் அர்த், அது ஒரு மேலோட்டமான விசாரணையாக இருக்கும், அது ஒரு சமர்ப்பிக்கப்படுவதாக அது வந்து இருக்கும். யுஅரதூன், அது ஒரு சமர்ப்பிக்கப்படும். ஆனால் மன் நூக்கிஷ, யார் துருவி துருவி விசாரிக்கப்படுவாரோ அவர் ஹலக், அவர் அழிந்து விடுவார், அவர் அழிந்தே போய்விடுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாளை மறுமையிலே விசாரணை இரண்டு வகையாக இருக்கும். முதலாவது விசாரணை, அதாவது விசாரிப்பதற்கு முன்னதாக பட்டோலை வழங்கப்படும், வினை சுவடி, நாம் செய்த செயல்களுடைய பதிவேடு அது முதலிலே வழங்கப்படும். சிலருக்கு அவர்களுடைய வழக்கரத்திலே வழங்கப்படும். அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட நல்ல அடியார்களாக நற்பாக்கியமுடையவர்களாக ஆக்குவானாக. சிலருக்கு அவர்களுடைய வழக்கரங்களிலே பட்டோலை அமல்களின் பதிவேடு வழங்கப்படும். யாருக்கு அவ்வாறு வழக்கரத்திலே வழங்கப்படுகின்றதோ அவருக்கு எளிதான விசாரணை. ஹதீஸில் வருவதைப் போன்று அவருக்கு ஒரு சமர்ப்பிக்கப்படுவது தான், மேலோட்டமான முறையில் தான் அவருக்கு விசாரணை நடக்கும். ஆனால் யாருக்கு அவருடைய வினைச்சுவடி பட்டோலை அமல்களின் பதிவேடு இடக்கரத்திலே முதுகுக்கு பின்னால் வழங்கப்படுகின்றதோ அவருக்கு விசாரணை துருவி துருவி நடைபெறும். இன்னும் அவர் அழிந்து போயிடுவார். இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகின்றது, யார் அவ்வாறு விசாரிக்கப்படுவாரோ அவர் வேதனை செய்யப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படித்தான் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவோம். அதை அறிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த விசாரணை நாளுக்காக நம்மை நாம் தயார்படுத்திட வேண்டும். இன்னும் நாளை மறுமையிலே நாம் செய்த எல்லா செயல்களையும் நாம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் வைக்கப்படும், அதை நாம் காண்போம். நல்ல செயல்களாக இருந்தால் நல்ல செயல்களையும் காண்போம், கெட்ட செயல்களை செய்திருந்தால் அதையும் நாம் காண்போம். நம்முடைய எல்லா விஷயமும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இன்னும் நாமே நம்முடைய அந்த பதிவேட்டை படிப்பதற்கு போதுமானவராக நாம் இருப்போம். நம்மை படிக்குமாறு வலியுறுத்தப்படுவோம், நாம் படிக்க கட்டளையிடப்படுவோம். அல்லாஹ் நம்மை பார்த்து கூறுவான், இக்ரா கிதாபக், உன்னுடைய பதிவேடை நீயே வாசி என்று அல்லாஹ் சொல்லுவான். கஃபா பி நஃப்சிகல் யௌமா அலைக ஹசீபா, இன்று விசாரிப்பதில் உனக்கு நீயே போதுமானவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, ووضي الكتاب فترى المجرمين مشفقين مما فيه. سورة الكهف உடைய 49வது வசனம். நாளை பதிவேடு வைக்கப்பட்டுவிடும், அந்த நேரத்திலே நபியே நீங்கள் கெட்டோர்களை, தீயவர்களை, பாவிகளை அந்த பதிவேட்டில் உள்ளதை கொண்டு அஞ்சக்கூடியவர்களாக, நடுங்கக்கூடியவர்களாக நபியே நீர் அவர்களை காண்பீர். வயக்கூலூன, இன்னும் அவர்கள் அந்த பாவிகள் கூறுவார்கள், தங்களுடைய பதிவேட்டை பார்த்து அவர்கள் கூறுவார்கள், யாவைலதனா, எங்களுக்கு என்ன கேடு நேர்ந்தது, மாலிஹாதல் கிதாப், இந்த புத்தகம் எப்படிப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கின்றது, ல யுகாதிரு ஸகீரதன் வல கபீரதன் இல்லா அஹ்ஸாஹா, ஒரு சின்ன சின்ன விஷயமாக இருக்கட்டும், பெரிய பெரிய விஷயமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் இது உள்ளடக்கியதாக இருக்கின்றது என்று பாவிகள் கதறுவார்கள், அஞ்சுவார்கள். அல்லாஹ் கூறுவான், வவஜதுமா அமிலு, அல்லாஹ் கூறுகிறான், வவஜதுமா அமிலு ஹாதிரா, அவர்கள் செய்த செயல்கள் அவர்களுக்கு முன்னால் அது வைக்கப்படும், ஆஜர்படுத்தப்படும். வல எதலி முரப்புக்கா ஹதா, அல்லாஹ் யாரையும் என்ன செய்ய மாட்டான், யாருக்கும் அல்லாஹ் அநீதி இழைக்க மாட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே கூறியிருக்கிறான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படித்தான் நம்முடைய செயல்கள் பதிவு செய்யப்படுகின்றது. நன்மையான செயல்கள் செய்திருப்போம் என்றால் அதுவும் பதிவு செய்யப்படும், கெட்ட செயல்களை செய்வோம் என்றால் அதுவும் பதிவு செய்யப்படும் என்பதை நாம் கவனமாக வைத்து நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். குறிப்பாக, யா அல்லா, அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபை யசீரா, இறைவா என்னுடைய விசாரணையை லேசாக்குவாயாக, எளிதான விசாரணையாக என்னுடைய விசாரணையை அமைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாம் துவா செய்ய வேண்டும். ஆக இந்த விஷயத்தை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்களே. அதற்கு அடுத்து அந்த விசாரணை நாள், அல்லாஹ் அல் ஹசீப், அவன் விசாரிக்கக்கூடியவன், எனவே அவன் நம்மை விசாரிப்பதற்கு முன்னதாக நாம் நம்மை விசாரித்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல் ஹசீப், மறுமையிலே அவன் விசாரிக்கக்கூடியவன், அவனுடைய விசாரணைக்கு முன்னதாக நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஹாசிபு அன்ஃபுசக்கும், உங்களை நீங்களே விசாரித்து கொள்ளுங்கள், கப்ல அன் துஹாசபு,
நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால், மறுமையிலே நீங்கள் விசாரணைக்கு ஆளாக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே இந்த உலகத்திலே துன்யாவிலே விசாரித்து கொள்ளுங்கள். ஒத்தசையனு, இன்னும் நீங்கள் அலங்கரித்து கொள்ளுங்கள். எதை கொண்டு? அமல்களை கொண்டு. உங்களை நீங்கள் இல் அருதில் அக்பர், நாளை மறுமையிலே அந்த பெரிய தினமாக இருக்கக்கூடிய அந்த மறுமை நாளுக்காக உங்களை நீங்கள் அமல்களை கொண்டு அலங்கரித்து கொள்ளுங்கள். வ இன்னமா யஹிஃபுல் ஹிசாப யௌமல் கியாமா அலாமன் ஹாசப நஃப்ஸஹு ஃபி துன்யா. ஏனென்றால் இந்த உலகத்திலே யார் தன்னைத்தானே சுயபரிசோதனை செய்து கொண்டு அதற்கேற்ற முறையில் நடந்து கொள்வாரோ அவருடைய விசாரணை என்பது எளிதாக இருக்கும், எளிமையாக இருக்கும் என்று உமர் ரதியல்லாஹு அவர்கள் அறிவுரையை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே நாம் தினமும் எழுந்ததிலிருந்து தூங்குகின்ற வரையிலே நாம் இந்த நாள் நாம் செய்த செயல்கள் அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதா, அல்லது அல்லாஹுனுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றதா, அல்லாஹுனுடைய அந்த ரிதா என்று சொல்லக்கூடிய அவனுடைய திருப்தியை அவனுடைய பொருத்தத்தை நமக்கு பெற்றுத்தருகின்றதா, கோப பார்வையை அது அதிகமாக்குகின்றதா என்பதை நம்மை நாமே பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு தெரியும் நாம் என்ன செய்கின்றோம் என்று. பிறரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பிறரை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு நாமே போதுமானவர்களாக இருக்கிறோம். ஆக நம்முடைய எல்லா செயல்களும் எல்லா சொற்களும் எல்லா செயல்களும் அல்லாஹ் விரும்பக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வனாக. மேலும் நாளை மறுமையிலே நம் அனைவருக்கும் நம்முடைய பட்டோலை நம்முடைய வலக்கரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அந்த பட்டோலையை வழங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வனாக. வாஹுரு தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.